dear first year students. So, I am HOD of English, Dr. V. Gudevarajan. So, welcome. I wish to have a few words about this current situation and new teaching learning platform or portal. So, since you are very new to this portal and you are very new to this online education, I would like to talk in Tamil. So, I'll explain everything about your online platform in Tamil so that you can understand it and get use of this online platform. Okay, vanakkam dear students. Ipdi or situation nama yarum edhirpaakala. So innaiki nammude kalvi education oru periya maatratha paaka vendiya soolnilaiki kattayathukku thallapattuchu. இன்றைக்கி டீச்சிங் லேர்னிங் வந்து ஒரு ரிமோட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நடக்கும். இப்போ உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு உங்களுக்கும் தெரியாது. ஆனால் தேங்க்ஸ் டு த டெக்னாலஜி, நம்ம ரெண்டு பேரையும் இந்த டெக்னாலஜி தான் இன்றைக்கி ரிமோட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷன், இந்த ஆன்லைன் டீச்சிங் பிளாட்ஃபார்ம், இந்த பேண்டமிக் முடிஞ்ச பிறகு நீடிக்குமா அப்படின்றது கவர்மெண்ட் கையில் தான் இருக்கு. ஹவர், இன்னைக்கு உள்ள இப்போ உள்ள சூழ்நிலைக்கு, ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு இதுதான் வழி. யூ ஹாவ் டு லேர்ன், யூ ஹாவ் டு அடாப்ட் டு திஸ் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இது இதில் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கோ இல்லை கெட்ட விஷயங்கள் இருக்கோ, எதாக இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு ஒரே வழி. There is no other way. So you have to travel in this road. Anyway, in the platform, கூடுமான அளவு உங்களுக்கான சிலபஸை எங்களுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ், என்னுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ், நானும் சரி, என்னுடைய ஸ்டாஃப் மெம்பர், உங்களுக்கு ஆர்ட் பண்ண, உங்களுக்கு பாடம் எடுக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸும் சரி, சின்சியராக நிச்சயமாக எடுப்பாங்க. உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் அவங்கள்ட்ட நிச்சயமாக பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்ன, இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கிளாஸ் ரூமுக்குள்ளே டிஜிட்டல் கிளாஸ் ரூம்னா என்ன, அதில் எப்படி நீங்கள் படிக்கணும், எப்படி கற்றுக்கணும் லெசன்ஸை, இப்படிலாம் இதெல்லாம் வந்து இதில் நான் சொல்லி தந்துடுறேன். ஏன்னா இதெல்லாம் இந்த பேசிக்ஸ் இல்லாமல் உங்களை ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்குள்ள தள்ளுறது எனக்கு மை பர்சனலாக எனக்கு ஒரு சங்கடமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த டியூட்டோரியல், இந்த வீடியோ டியூட்டோரியல் போடணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். இதில் ஏறக்குறைய எல்லாமே நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட், இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்ன, வாட் இஸ் திஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இதுக்கு பேர் Learning Management System, LMS. What is this LMS? Learning Management System. Okay, wait a minute. Learning Management System na enna abindradhukku. Okay. In the Learning Management System enna appadina you will be wondered. இது வந்து இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இன் ரியாலிட்டி இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், வி கால் இட் எல்எம்எஸ்,
Wait a minute. The LMS, this is LMS, which is shortly, full form is Learning Management System. This learning management system வந்து நிறைய இருந்துச்சு இன்னைக்கு இருக்கு, பட் நம்ம இப்போதான் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இதை பயன்படுத்த போகிறோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நிறையா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் என்னென்னலாம் இருக்குது, வெரி ஃபேமஸ் ஒரு ரெண்டு மூணு சொல்கிறேன், நிறைய இருக்குது, பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஒரு ரெண்டு மூணு பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம். ஒன்று வந்து வெரி கூகுள், கூகுள் கிளாஸ். இதில் என்ன இந்த டேஷ்போர்ட்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுக்கடுத்து மைக்ரோசாஃப்ட் டீம், இது ஒரு இது. அடுத்து மூடு, ஜினோ, வெரி ஃபேமஸான மூணு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், வாட் இஸ் திஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா, நம்ம எதெல்லாம் படிக்கிறோமோ அது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ எதெல்லாம், ஒரு கிளாஸ் ரூமில் பாடம் நடத்துறது, ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுறது, டீச்சர் வந்து மெட்டீரியலில் படிக்கிறதுக்காக கொடுக்கறது, அதுக்கடுத்து அவருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான வீடியோ பாடத்தை வீடியோவாக கொடுக்கறது, அதுக்கடுத்து டெஸ்ட் நடத்துறது, அசைன்மெண்ட் கொடுக்கறது, வேல்யூ பண்ணுறது, மார்க் போடுறது, இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது, லேர்னிங்கை மேனேஜ் பண்ணுறது ஒரு சிஸ்டத்தில், அதான் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ கல்வியை ஒரு வட்டத்துக்குள்ளே மேனேஜ் பண்ணி ஒரு சிஸ்டமாக உருவாக்குறதா இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், விச் இஸ் வி ஷார்ட்லி கால்ட் LMS. இதில் வெரி ஃபேமஸான LMS எல்லாம் கூகுள் கிளாஸ் ரூம், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், மூடுல், ஜினோமியம், இது எல்லாமே ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நாட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, சாரி. இது எல்லாமே நமக்கு டெமோ வெர்ஷனாக இருக்குது. அந்த டெமோ வெர்ஷனை ஏறக்குறைய ஒரு 50% ஆஃப் உடைய நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். லேர்னிங் மேனேஜ்மெண்ட், நம்ம டீச்சிங் டீச்சிங் இதை மேனேஜ் பண்ணணும். கூகுள் கிளாஸாக இருந்தாலும் சரி, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸாக இருந்தாலும் சரி, மூடில் ஜினோமியாக இருந்தாலும் சரி, ஒரு 50% ஆஃப் நம்மளுடைய தேவைகளை, கிளாஸ் ரூம் தேவைகளை இது பூர்த்தி செய்யும். ஸோ இந்த இது இந்த டேஷ்போர்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, பட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் கூகுள் காமிக்கிறேன், மூடில் காமிக்கிறேன். இதுதான் மூடில்ஸ் உடைய டேஷ்போர்ட், மூடில், டிஸ்கவர் மூடில் அண்ட் டீச் வித் அஸ் பார்த்தீங்களா. ஸோ டிஸ்கவர் மூடில் அண்ட் டீச் வித் அஸ் இது ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், நம்ம எல்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, அடுத்த ஒரு இது காட்டுறேன் பாருங்கள். இது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், இதுவும் மோர் வேஸ் டு பி எ டீம் அண்ட் லேர்ன், கற்றுக்கிறதுக்கு பல வழிகள், இதுவும் ஒரு வழி, இது ஒரு இது. ஸோ அடுத்தது பாருங்கள், கூகுள் கிளாஸ் ரூம், இது ஒரு இதுதான் நம்ம கூகுள் கிளாஸ் ரூம், இதைத்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். உங்களுக்கு நாங்கள் பாடம் நடத்த போகிற
எல்எம்எஸ் வந்து இந்த கூகுள் கிளாஸ் ரூம் தான். இப்போ இந்த கூகுள் கிளாஸ் ரூம் என்ன அப்படின்னு பார்த்தோம், இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் எல்எம்எஸ் கிவன் பை கூகுள் ஃப்ரீ ஃபார் ஆல் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் என இமெயில் அட்ரஸ். ஸோ நீங்கள் கூகுளில் ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கூகுள் கிளாஸ் ரூம் உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ அதனால தான் இதை நிறைய கல்வி நிலையங்கள் இதை தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஸோ கிளியராக உங்களுக்கு ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா அடுத்தது பார்ப்போம். இப்போ ஏன் கூகுள் கிளாஸ் ரூமை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்கு இதுதான் சிம்பிளான ரீசன். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் ஏறக்குறைய நம்ம எல்லோரும் மெயில் வச்சுருக்கோம். ஸோ மெயில் இருந்தாலே நமக்கு என்ன பண்ணிக்கலாம், கூகுள் கிளாஸ் ரூமை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு வட்டத்து நிறையா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது, நம்ம இந்த கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஓகே, இந்த கூகுள் கிளாஸ் ரூமில் அப்படி என்ன சார் இருக்குது அப்படின்னா மோ நிறையா சொல்லிகிட்டே போகலாம். பாருங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஒரு கிளாஸ் ரூமுக்கும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிளாஸ் ரூமுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம என்ன செய்வோம், ஸோ ஒரு கிளாஸ் ரூம், இது ஒரு கிளாஸ் ரூம். ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தேர் வில் பி அ டீச்சர் அண்ட் ஹீ வில் டீச் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு டீச்சர் இஸ் தேர் அண்ட் ஹீ வில் டீச் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அண்ட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் த டீச்சர், வாட் இஸ் த ரோல், he delivers lessons to the student. So teacher lesson ah deliver pandrar solla virumbugiradha students nu solrar. So eppadi solrar, so he delivers lessons to students. Okay, ipa in the lessons ah students ku eppadi solrar. So first one, uses material என்ன யூஸ் பண்ணுறாரு, யூசஸ் பிளாக் போர்ட், யூசஸ் சாக் கிரையான்ஸ், சாக் கிரையான்ஸ் யூஸ் பண்ணுறாரு, மெட்டீரியல் பிளாக் போர்ட் யூஸ் பண்ணுறாரு, சாக் கிரையான்ஸ் யூஸ் பண்ணுறாரு, ஃபைன். அதுக்கடுத்து மூணாவது வாய்ஸ் இருக்கு நடத்துறார், அது வாய்ஸஸ் லெக்சர், லெக்சர் மெத்தட் நடத்தி பிளாக் போர்டு யூஸ் பண்ணி சாக் ரயான்ஸ் யூஸ் பண்ணி லெக்சர் வாய்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ இது மூணு முடிஞ்சாச்சு. அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணுவார், நடத்துனதை என்ன பண்ணுறாரு, அவர் நடத்துனதுக்கு ஸோ இப்போ நடத்தி முடிச்சாச்சு, பிளாக் போர்டு யூஸ் பண்ணியாச்சு, சாக் கிரையான்ஸ் யூஸ் பண்ணி பிளாக் போர்டு யூஸ் பண்ணி பாடம் நடத்தியாச்சு. நடத்தின பிறகு என்ன டெஸ்ட் வைக்கணும், ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு குயிஸ் வைக்கலாம் அப்படித்தானே. இப்போ என்ன பண்ணலாம், குயிஸ் வைக்கலாம், டெஸ்ட் நடத்துகிறாரு, அதுக்கடுத்து அசைன்மெண்ட் கொடுப்பாரு, அசைன்மெண்ட் கொடுக்கலாம், அதை எல்லாத்தையும் வேல்யூ பண்ணுவார். இதுதான் ஒரு டீச்சருடைய ரோல். ஸோ அதுக்கடுத்து மார்க் போடுவார், வேல்யூ பண்ணி மார்க் போடுவார். அண்ட் லாஸ்ட் என்ன பண்ணுவார், ஹி வில் ஆஸ்க் ஃபீட்பேக் அபவுட் ஹிஸ் லெக்சர், நடத்தினத ஃபீட்பேக் கேட்பார். இது எல்லாமே எதில் நடக்குது, ஒரு ஒரு கிளாஸ் ரூமில் நடக்குது. டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் என்னது, ஹீ டெலிவர் லெசன்ஸ் டு ஸ்டூடெண்ட், யூசஸ் பிளாக் போர்ட், சாக் கிரையான்ஸ், வாய்ஸ் லெக்சர் கொடுக்குறாரு, ஸோ குயிஸ் கண்டக்ட் நடத்தின பாடத்துக்கு டெஸ்ட் குயிஸ் நடத்துகிறாரு, அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, அப்புறம் வேல்யூ பண்ணுறாரு, அதுக்கடுத்து ஃபீட்பேக் வாங்குறாரு. இதுதான் சிம்பிளாக ஒரு கிளாஸ் ரூமுக்கு நடக்கிற ஒரு விஷயம். இதை நம்ம கூகுள் கிளாஸ் ரூம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பிளாட்ஃபார்ம் அப்படியே பாருங்க. ஐ வில் டேக் யூ டு கூகுள் கிளாஸ் ரூம். இப்போ கூகுள் கிளாஸ் ரூம்ல என்ன? ஸோ நவ் கம்மிங் டு கூகுள் கிளாஸ். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் இஸ் அ வர்ச்சுவல் கிளாஸ். அப்படின்னா என்ன? வர்ச்சுவல் கிளாஸ் ரூம். இந்த வார்த்தை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த வர்ச்சுவல் அப்படின்ற வார்த்தை. வை வர்ச்சுவல் மணி கேள்விப்பட்டிருக்கீங்க? வர்ச்சுவல் மணி ஆஃப்டர் டிமானிட்டைசேஷன் திஸ் வேர்ட் ஹேஸ் பிகம் மோர் பாப்புலர். வர்ச்சுவல் மணி. நவ் ஆஃப்டர் இன் திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன் இந்த வர்ச்சுவல்ன்ற வார்த்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுது. வர்ச்சுவல்னா என்னென்னா நாட் ரியல்னு இருக்கும். வர்ச்சுவல்னா நாட் ரியல், சிம்பிளாக நாட் ரியல், நாட் ரியல், உண்மை இல்லை. அப்போ என்ன, எதுவும் உண்மை இல்லை, கிளாஸ் ரூம் உண்மை இல்லை. அப்போ வர்ச்சுவல் உண்மை இல்லாமல் ஆனால் கிளாஸ் ரூம் மாதிரியே இருக்கணும். அப்போ என்ன இருக்கணும்? இதில் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்கணும். எதில் இருக்கிறது? இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் எதில் இருக்கணும்? கூகுள் கிளாஸ் ரூம் இருக்கணும், இந்த வேர்ச்சுவல் கிளாஸ் ரூமில் இருக்கணும். அப்போ இருக்கா? இருக்கு. ஸோ ஒரு டீச்சர் இருப்பாங்க, அந்த கூகுள் கிளாஸில் டீச்சர் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருப்பீங்க. அந்த டீச்சருடைய ரோல் என்ன? லெசன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க பிளாக் போர்டு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒயிட் போர்டு யூஸ் பண்ணலாம், க்ரையான்ஸ் பேர் இந்த மாதிரி பேனா யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரி பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ரெக்கார்டிங் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு பாடத்தை யூடியூப்ன்ற பிளாட்ஃபார்ம் மூலமாக லிங்க்காக அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கடுத்து குவிஸ் கொடுக்கலாம், அசைன்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கடுத்து அசைன்மெண்ட்டையும் குவிஸையும் வேல்யூ பண்ணி உங்களுக்கு திருப்பி அனுப்பலாம். அதுக்கடுத்து ஃபீட்பேக் கேட்கலாம். இது எல்லாமே இதில் இருக்கலாம், இந்த வர்ச்சுவல் கிளாஸ் ரூமில் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறோம். கூகுள் கிளாஸ் ரூம், வர்ச்சுவல் கிளாஸ் ரூம். வேறு போய் இப்போ டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் சார் இந்த கூகுள் கிளாஸ் ரூம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, சிம்பிள் ரீசன் இஸ் சிம்பிள். நமக்கு ஒரு மெயில் ஐடி இருந்தால் போதும். ஒன்லி மெயில் ஐடி இஸ் இனா டு ஹாவ் அ கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ அப்போ எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்க நான் காட்டுறேன். ஸோ எனக்கு ஒரு ஐடி இருக்குது. ஐடி இல்லாமல் இந்த லேப்டாப் ஸ்க்ரீன்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹாவ் அன் ஐடி, ஒரு மெயில் ஐடி இருக்குது. இப்போ இந்த க்ரோமை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா பாருங்க இருக்கா ஒரு ஐடி, இது இதாக இருக்கும் கூகுள் அக்கௌண்ட். இது காமிக்கதா கூகுள் அக்கௌண்ட், கீழே பாருங்க vigurudevarajan@gmail.com பாரு. ஸோ இது மாதிரி நான் நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்கேன் பாரு. ஸோ நம்ம கூகுள் கிளாஸ் கிளாஸ் நடத்துறதுக்காக தனியாக ஒரு ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுதான் இந்த ஐடி. இப்போ மாறிக்கிறது பாருங்க, இது ஒரு ஐடி பாருங்க, இது ஒரு அக்கௌண்ட், இது ஒரு மெயிலுக்கு ஒரு மெயில் மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்படி மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டாலே நமக்கு கிளாஸ் ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் வந்துடும். எங்கே சார் இதை எடுக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்க மெயில் ஐடி இருக்குது, இமேஜஸ் இருக்குது, இங்கே 4 9 புள்ளிகள் இருக்குது, 3 6 9. இந்த புள்ளியை கிளிக் டச் பண்ணுங்கள், வந்துடுச்சு பாருங்க கிளாஸ் ரூம். இந்த கிளாஸ் ரூம் இங்கே இருக்குமா சார், இந்த இடத்துல இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. அது இங்கே இருக்கும், ஒரு இடத்துல சில நேரம் கடைசியில் இருக்கும், நடுவில் இருக்கும், ஏதோ ப்ளீஸ் ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. உங்களுடைய மெயில் ஐடியில் லேப்டாப்பில் மொபைல் இருந்தால் நான் வேறு மெத்தட். இப்போ இதை மட்டும் பாருங்கள், இப்போ ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இது ஒரு இடத்துல இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல இருக்கும். இதுதான் நம்ம கூகுள் கிளாஸ் ரூம். இப்போ இந்த கூகுள் கிளாஸ் ரூம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கிளிக் பண்ணுங்க, ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கூகுள் கிளாஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் இத்தனை கிளாஸஸ் நான் நடத்துகிறேன். பாருங்க இத்தனை கிளாஸ் எனக்கு இருக்குது. இதெல்லாம் இப்போ ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இந்த புள்ளி புள்ளி திரும்பி புள்ளி புள்ளி வந்துருச்சா, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, இதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கேட்கும் ஜாயின் த கிளாஸா, க்ரியேட் த கிளாஸா. டீச்சர்னால் என்ன பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க ஒரு கிளாஸை. இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணுவேன், நீங்கள் ஜாயின் த கிளாஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். வந்துருச்சா? இப்போ ஜாயின் பண்ணுறது, இப்போ எதை வச்சு எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா பாருங்க, கிளாஸ் கோடு இருக்கா, இந்த இடத்துல ஒரு கிளாஸ் கோடு. அப்போ இந்த கிளாஸ் கோடை எங்கேருந்து சார் வருவாங்க? ஸோ ஒவ்வொரு டீச்சரும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் கோட் அனுப்புவாங்க.
அந்த கிளாஸ் கூட இங்கே வந்து ஃபேஸ் பண்ணோம். அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிளாஸ்க்குள்ள வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள் கிளாஸ்க்குள்ள வந்துடும், இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே வந்துடுவீங்க. இதுதான், ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸ் ரூம். இப்போ இதுதான் கிளாஸ் ரூம். இப்போ இந்த கிளாஸ் ரூமில் பாருங்கள் நாலே நாலு டேஷ், வெரி சிம்பிளான டேஷ்போர்ட் இருக்கிறதுலே. கூகுள் மூடுலோ இல்லை மைக்ரோசாஃப்ட் டீமாக இருந்தாலும் மூடுல இருந்தாலும் கூகுளில் கம்பேர் பண்ணும்போது வெரி சிம்பிள் இன்டர்ஃபேஸ். மொத்தமே நாலு இன்டர்ஃபேஸ் தான் இருக்குது. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் டீம்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். அதே மாதிரி மூடுலாம் போனீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் இன்டர்ஃபேஸஸ் தான். இதில் வந்து கூகுள் வந்து ரொம்ப சிம்பிளாக நாலே நாலு இன்டர்ஃபேஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஸ்ட்ரீம், கிளாஸ் ஒர்க், பீப்புள், கிரேட், இவ்வளோதான். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சருக்கு தேவையான சிம்பிளான ஒரு விஷயங்கள் அவ்வளோதான். அப்போ ஸ்ட்ரீம்னா என்ன சார்? ஸ்ட்ரீம்னா கிளாஸ்க்குள்ளே வந்தவுடனே இன்றைக்கி என்ன நடத்த போகிறாங்கன்றத பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இன்னைக்கு டே 31 எடிபிள் உமன் கனடியன் லிட்ரேச்சரை பற்றி நடத்த போகிறேன். புரியுதா? கொஞ்சம் பாருங்க, இதுக்குள்ள ஸ்ட்ரீமில் பார்த்தா என்ன என்ன நடத்த போகிறாரு நம்ம சார் அப்படின்றத பார்த்துக்கலாம். இன்றைக்கி என்ன நடத்த போகிறாரு? ஸோ போஸ்டர் நியூ மெட்டீரியல் போஸ்ட் பண்ணியிருக்காரு சார். இப்போ த எடிபிள் உமன் கனடியன் லிட்ரேச்சரை பற்றி நடத்த போகிறாரு. ஓகே, இப்போ முடிஞ்சு. இதில் நீங்கள் கமெண்ட் ஹாய் ஹாய் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. பட் நீங்கள் இந்த பாடத்தை கேட்டுட்டு எங்கே இருக்குது பாடம், எங்கே இருக்குது, இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஸ்ட்ரீம். இப்போ இங்கே வாங்க கிளாஸ் ரூம். இப்போ கிளாஸ் ரூமுக்குள்ளே போகிறீங்க, என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. டே 31 ஒரு லெசன் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கனடியன் லிட்ரேச்சர் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இப்படி இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. இப்போ கிளிக் பண்ணன்னா வியூ மெட்டீரியல்னு இருக்கும். இப்போ வியூ மெட்டீரியல்னா வந்துருச்சா பாருங்கள். இப்போ நான் சொன்னேன்னா நான் ஒரு வாத்தியார் பிளாக் போர்டை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி லெக்சர் கொடுக்கலாம். ஸோ நான் லெக்சர் கொடுத்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இது ரன் ஆகும். அவ்வளோதா, இது ரன் ஆகும். இதை நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு நான் என்னுடைய இது ரெக்கார்ட் என்னுடைய லெசன். ஓகே, இப்போ நான் ஒரு லெக்சர் கொடுத்துருக்கேன், அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் நான் உங்களுக்கு 15 கொடுத்துருக்கேன். இதுக்கான மெட்டீரியல், நான் நடத்தின பாடத்துக்கான மெட்டீரியல் இங்கே இருக்கு. இதை நீ என்ன பண்ணலாம், அப்படியே டவுன்லோட் பண்ணி போய் இந்த கனடியன் லிட்ரேச்சருக்கு நான் கொடுத்துருக்கேன், மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் படிக்கிறதுக்காக. இதை என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படியே டவுன்லோடும் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லையா வச்சுக்கிட்டு எப்போ வேணால் படிக்கலாம். ஓகே, இப்போ பாடம் நடத்தியாச்சு, எஸ்ஏ கொடுத்தாச்சு, அடுத்து டெஸ்ட் நடத்தணும்ல. அப்போ குயிஸ் ஒன்று, ஒரு 5 கொஸ்டின் இருக்கும் பாருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. அதில் உங்கள் இமெயில் அட்ரஸ் எழுத போகிறீங்க, நேம் எழுத போகிறீங்க, கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்க, யூனிவர்சிட்டி நம்பர் இப்போ உங்களுக்கு இருக்காது பரவாயில்ல. இப்போ ஒவ்வொரு கேள்வியும் இருக்கும். இப்போ ஹூ ரோட் லைஃப் ஆஃப் பாய், ஸோ இதுக்கு நம்ம கிளிக் பண்ணணும். பாருங்கள், ஒரு 5 கொஸ்டின் இருக்குது, சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். முடிஞ்சுன்னா அன்னைக்கு நடத்தின பாடத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, தரவாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த நடத்தின பாடம் இதுக்கு மெட்டீரியல் கொடுத்தாச்சு. மெட்டீரியல் கொடுத்த பிறகு நான் என்ன பண்ணிட்டேன், குயிஸ் கொடுத்துட்டேன். குயிஸ்னால் அந்த குயிஸை அட்டன் பண்ணிட்டேன், சில நேரம் அசைன்மெண்ட் கொடுப்பேன். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த குயிஸையும் இந்த லெசனை லிசன் பண்ணுறீங்க, அதுக்கடுத்து நீங்கள் ரிலாக்ஸான டயத்தில் இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிறீங்க. படித்ததை புரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே போய் ஸ்ட்ரீமில் போய் உங்கள் கமெண்டில் கேட்கலாம். அப்படி இல்லையா யூடியூப் கமெண்ட் பாக்ஸ் இருக்கும்ல, அங்கே நீங்கள் உங்கள் கொஸ்டினாக போஸ்ட் பண்ணலாம், இது எனக்கு புரியலை சார் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. அது பாருங்கள், இதெல்லாம் உங்கள் இது வந்து யாராக இருக்காங்கன்றது, இது வந்து வாத்தியார் டீச்சருக்கு, இது ரெண்டுமே டீச்சர். இப்போ பாருங்கள், நான் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இத்தனை பேருக்கு திருத்தியிருக்கேன், இத்தனை பேருக்கு நான் திருத்தியிருக்கேன்.
இத்தனை அசைன்மெண்ட்ஸ் திருத்தியிருக்கேன், சிலர் இன்னும் சப்மிட் பண்ணலை. பாருங்கள் அந்த ரெட்டாக இருக்குதா, அதெல்லாம் சப்மிட் பண்ணலை இன்னும். திரு இப்போ நான் சப்மிட் எத்தனை அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஒன்று ரெண்டு மூணு ஒரு மாதத்தில் ஒரு நாலு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த நாலு அசைன்மெண்ட்டும் நான் திருத்தியிருக்கேன். ஸோ எத்தனை பேர் இதெல்லாம் நான் அப்படி என்னுடைய மொபைல்லையும் நான் கண்காணிச்சுக்கிடுவேன். இது லேப்டாப்பில் நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம மொபைல்லையும் இந்த கிளாஸ் ரூம் இருக்குது, அதை நான் அப்புறம் இப்போ அடுத்து சொல்கிறேன். ஸோ புரிஞ்சார் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்ட்ரீம்ன்றது என்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டீச்சர் கொடுக்குறாங்கன்றது வந்துடும். கிளாஸ் ரூமில் ஒரு வீடியோ லெக்சர் இருக்கும், ஒரு மெட்டீரியல் இந்த லெக்சர் நடத்தின லெக்சருக்கு மெட்டீரியல் இருக்கும். ஸோ அன்றைக்கி நடத்தின பாடத்துக்கு ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு நடத்தின விஷயத்துலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் இருக்கும். அந்த அஞ்சு கொஸ்டினை டியர் ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுங்கள். இதுதான் இப்போ ஒன்றே ஒன்று பாருங்கள். கிளாஸ் ரூமில் டீச்சர் என்ன பண்ணுவார், அட்டெண்டன்ஸ் எடுப்பார். இதுதான் அட்டெண்டன்ஸ். இந்த குயிஸ் அட்டன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதில் தான் நாங்கள் அட்டெண்டன்ஸ் எடுப்போம். இதில் அட்டெண்டன்ஸ் வந்துடும், நீங்கள் அட்டன் பண்ணால் தான் அட்டெண்டன்ஸ் வரும், இல்லைன்னா அட்டெண்டன்ஸ் வராது. ஓகே டியர் ஸ்டூடெண்ட், இவ்வளோ தான் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ ஸ்ட்ரீம் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்துடும், கிளாஸ் ரூமில் போய் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அட்டன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி குயிஸ் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். அசைன்மெண்ட் எப்படி அட்டன் பண்ணுறது தனி வீடியோ போடுறேன், அதை அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த கூகுள் கிளாஸ் ரூம். இந்த கூகுள் கிளாஸ் ரூமை இப்போ டெஸ்க்டாப்பில், அதாவது கம்ப்யூட்டரில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு காமிச்சேன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட், இப்போ மொபைலில் என்ன பண்ணுறது அப்படின்னா நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் மொபைல். ஸோ பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோரில் போய் கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு அடிங்க. அடித்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இதே மாதிரி ஓப்பன் ஆகும். இது மாதிரி இந்த கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரி இப்போ ஒரு ப்ளஸ் சிம்பல் காட்டினேன் இல்லை, அது மாதிரி இன்ஸ்டால் ஆகும். இருக்கும் இந்த கிளாஸுக்கும் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், எத்தனை அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் ஏறக்கூடிய நான் அஞ்சு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். சிலர் நீங்கள் சப்மிட் பண்ணலை, சிலர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் மானிட்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட் பண்ணலை, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மார்க் போட்டுருங்க, எல்லாமே எனக்கு டிஜிட்டலாகவே கிடைச்சிடும் டியர் ஸ்டூடெண்ட். ஸோ அதனால் இதை இந்த இதை மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் மொபைல்லையும் இதை என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நான் சொன்ன மெத்தடில் பார்ப்போங்க. இந்த மாதிரி போங்க, கூகுள் க்ரோம் போய் இப்போ மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி போய் ப்ளஸில் போய் என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி இந்த இந்த சிம்பிள் மட்டும் இந்த இது இந்த டேஷ்போர்ட் இருக்கும், கிளாஸ் ரூமில் டேஷ்போர்ட், இதை கிளிக் பண்ணணும். ஆப்பில் டச் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டச் பண்ண, ஆண்ட்ராய்டோ ஐஃபோனோ டச் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். இந்த ப்ளஸ் சிம்பிளில் தான் சிம்பிளில் தான் நீங்கள் கொண்டு போனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க டீச்சர்ஸ். இந்த சப்ஜெக்ட் கோடு என்னென்ன, இந்த கிளாஸ் கோடு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்க, தர்கா இந்த மாதிரி இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்க, தர்கா இதைத்தான் உங்களுக்கு உங்களுக்கு அலாட் பண்ண டீச்சர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி, இந்த காப்பி இன்வைட் லிங்க் இருக்கா, காப்பி இன்வைட் லிங்க், இதை அப்படியே காப்பி பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவாங்க அவங்க ஸ்டாஃப் மெம்பர் பேரோட. ஸோ என் பேர் குருதேவராஜன் கிளாஸ் அப்படின்னு போட்டு இதை அப்படியே என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல காப்பி பண்ணி போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை டைப்லாம் பண்ணக்கூடாது, இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இங்கே வரணும். இங்கே வந்து ஜாயின் த கிளாஸ் போய் இந்த இடத்துல கிளாஸ் போடுறது பற்றியா இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா என் கிளாஸ்க்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிளான ஒரு ப்ராசஸ் டியர் ஸ்டூடெண்ட். இந்த ப்ராசஸை கொஞ்சம் மறக்காமல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், முத திங்கக்கிழமை கிளாஸ் ஆரம்பிச்சிடும்.
ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த கூகுள் கிளாஸை ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் நடத்துகிற பாடம் உங்களால் கவனிக்க முடியும், லிசன் பண்ண முடியும், அதை கோ த்ரூ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த ஒரு இதில் அடுத்த ஒரு வீடியோவும் போடுறேன். அது வந்து சிலபஸ் ஒவ்வொரு இதுவும் என்னென்ன இந்த டீச்சர்ஸ் பேர் வர்றாங்க, அவங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி.